அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த பதிவில் மகரம் ராசிக்கு ஆடி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றிய கோச்சாரப்படி ஒரு பொது பலனாக பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது கோச்சாரத்தின் அடிப்படையில் மட்டும்தான். இந்த கோச்சாரத்தின் அடிப்படையில் கூட சில பலன்கள் வந்து மாறுபடும். எப்படின்னு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது மகர ராசியிலேயே கோச்சார சனி பகவான் வக்ரமாகி இருக்கிறாரு, இது எல்லாருக்குமே தெரியும். உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் ராசியிலேயே பார்த்தீங்கன்னாக்க அங்கே சூரியன் அல்லது செவ்வாய், ராகு, கேது போன்ற பாவகிரகங்கள் அங்கே ராசியிலே இருந்து இந்த கோச்சார சனி அந்த பாவகிரகத்தை கடக்கும் பொழுது, அதாவது உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசியிலே இருக்கக்கூடிய பாவகிரகத்தை கடக்கும்போது பலன்கள் சற்று கடுமையாகவே இருக்கும். சரி, எனக்கு மகர ராசி சந்திரன் மட்டும்தான் இருக்குது, சந்திரன் வந்து திருவோணம் நாலாம் பாதம் அப்படின்னு வச்சிங்களேன், இப்போ கொஞ்சம் சுமாரான கஷ்டத்தில் தான் இருப்பீங்க. ஏன்னா திருவோணம் இரண்டாம் பாதத்தில் சனி பகவான் போகிறாரு. இது மாதிரி அந்தந்த பாதத்தில் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தின் பாதத்தில் சனி என்ட்ரி ஆகும்போது அந்த ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் அல்லது மூன்று நான்கு மாதங்கள் சற்று கடினமானவாகவே இருக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் தான். ஏறத்தாழ திருவோண நட்சத்திரத்தை விட்டு இந்த பிப்ரவரி வரலும் வந்து விலகிறாரு. அதாவது 2022 பிப்ரவரியோட திருவோண நட்சத்திரத்திலேருந்து அவிட்டத்துக்கு போகிறாரு. ஸோ அது வரலும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சற்று கடினமான காலகட்டமாகவே இந்த ஆண்டு இருக்கும் அப்படின்றத நாம் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போது நாம் வந்து இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம், இப்படி ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது, என்ன தான் பண்ணுறது இதுக்கு அப்படின்னா, நிச்சயமாக வந்து இதற்கு இறை வழிபாடு தான் மிக சிறந்த ஒரே ஒரு சொல்யூஷன். இதுக்கு மேலே வேறு எந்த விதமான சொல்யூஷனும் கிடையாது. அது என்ன இறை வழிபாடுன்றது தான் பரிகாரம் நம்ம சொல்கிறோம். இந்த பரிகாரத்தால் அந்த கிரகங்கள் மாற்ற முடியுமான்னா மாற்றவே முடியாது. அப்போ ஏன் வந்து நம்ம இந்த பரிகாரத்தை செய்கிறோம் அப்படின்னா, நிச்சயம் அந்த இறைவனுடைய அருள் இருந்தால் அது எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்தாலையும் அது சிறிதளவே பாதித்து விட்டு போய்விடும். நம்மளுடைய தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடும். அதனால தான் இந்த பரிகாரம் என்ற பெயரில் நமது முன்னோர்கள் இறை வழிபாட்டை சொல்லியிருக்கிறார்கள். சரி, அந்த இறை வழிபாட்டை நாம் எவ்வாறு ஃபாலோ பண்ணுறதுன்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, அதுக்கு நான் நம்மளுடைய சேனல்லையே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். நான் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டேன், அதோட லிங்க் வந்து பரிகாரத்துக்கான லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை வச்சு பார்த்துங்க. இப்போது நாம் இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதன்றது வந்து 17/7/2021 முதல் 16/8/2021 வரை இந்த காலகட்டம் வரப்போகிற ஆடி மாதம் எப்படி இருக்குன்றத கோச்சாரப்படி பார்க்கலாம். இப்போ இந்த மாதத்தோட கிரக நிலைன்னு பார்த்தாக்க இந்த மகர ராசியிலேயே சனி பகவான் வக்ரமாயிருக்காரு. இரண்டாம் இடத்துல குரு வக்ரமாயிருக்கிறது நல்ல விஷயம். அவர் வந்து விரையாதிபதியாக வராரு, மூன்றுக்குறைவனாக வரவர். இரண்டாம் இடத்துலேருந்து தனித்த குருவாக இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை, பொருளாதார பற்றாக்குறையையும் இடமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். இப்போ வந்து வக்கரமானதுனால நல்ல விஷயம். ஐந்தாம் பாவகத்தில் ராகு, அது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் தான். அதே போல் ஆறாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் 26/7/2021 மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இந்த கடகம் என்பது ஏழாம் பாவகமாக வருகிறது. இங்கே வந்து சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் வந்து ஆடி மாதம். சூரியனோட புதனும் சேர்கிறார் 26/7/2021. அதே போல் எட்டாம் பாவகமான சிம்மத்தில் ஆரம்பத்திலிருந்தே சுக்கிரன் இருக்கிறார். 20/7/2021 செவ்வாய் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு பெயர்ச்சி ஆகி வருகிறார். அந்த மாதத்தின் முழுக்க அங்கே தான் இருக்கிறார். ஆனால் சுக்கிரன் வந்து மாதத்தின் இறுதியில் சுக்கிரன் கண்ணியில் போய் நீசமாகிறார். இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலை. அதே போல் 11ஆம் பாவகத்தில் உச்ச கேது இருக்கிறார். அதன் அடிப்படையிலையும் நம்ம இங்கே பலன்களை பார்ப்போம். இப்போ சனி பகவான் ராசியிலேயே வக்கரமாயிருக்காரு, திருவோண நட்சத்திரத்தில் இருக்காரு, அது தெரியும் நமக்கு. குறிப்பாக இந்த திருவோணம் மூன்றாம் பாதத்தில் இருக்காரு. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க மகர ராசிக்காரர்களுக்கு உடல்நலை பாதிப்புகள் இருக்கணும், அல்லது ஊர் விட்டு ஊர் இடமாற்ற சிந்தனை இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கோ, தொழிலிலும் ஒரு முடக்கம், சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த லாபம் இல்லை, நஷ்டங்கள், மன கஷ்டங்கள் போன்றவை ஏற்பட்டிருக்கோம், அல்லது சில பேர் வந்து தொழிலே விட்டு விலக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருப்பீங்க. தனியார் பணியில் இருக்கிறவங்களுக்கும் பல காரணங்களால் பல உடன் பணிபுரியர்களால் கூட பிரச்சனைகள் ஏற்பட்டு தொழிலை விட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும், அல்லது ஒரு திருப்தியற்ற ஒரு நிலையில் ஒரு இடமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க, அல்லது வேலையை இழந்திருப்பீங்க. அதே போல் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விரக்தி மனப்பான்மை,
எதிர்காலம் பற்றிய பயம், டென்ஷன், இந்த தொழில் மாற்றம், தனிமை போன்ற விஷயங்கள்லாம் உங்களை சூழ்ந்திருக்கும். இந்த சனி பகவான் வக்ரமானதுனால ஒரு சில நன்மைகள் இருந்தாலும், ஆனாலும் ஏழாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஜஸ்ட் சனிக்கு ஆப்போசிட் கிரகம். சனியும் சூரியனும் சமசப்தமமாக பார்த்துக்கிறதுனால சற்று கொஞ்சம் கடுமையான பலனாகவே இந்த மாதம் இருக்கும். அதே போல் அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுடைய இரண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய தனித்த குரு, பண தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது வக்ரம் பெற்றிருப்பது மிகவும் சிறப்பு. குரு பகவான் உங்களுக்கு விரையாதிபதியாகவும் முயற்சி ஸ்தானாதிபதியாகவும் வராரு. அவர் வக்ரம் பெறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்சஸ் ஆகும். ரெண்டாவது, விரயங்கள் குறையும். குறிப்பாக பிள்ளைகள் வழியில் கடந்த மாதம் ஏற்பட்ட விரயங்களோ அல்லது வளர்ந்த பிள்ளைகளால் இருந்தாக மன வருத்தம், சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடெல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் புதிதாக வேலையை நீங்கள் முயற்சி பண்ணுறவங்களுக்கு உங்கள் முயற்சிகள் சக்சஸ் ஆகும். வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால வேலையை விட்டு விலகியவர்களுக்கும் புதிதாக அல்லது அதே இடத்துலேயே கூட வேலைக்கு கூப்பிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதே போல் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார். அதே போல் நான்காம் அதிபதியான செவ்வாய் பகவானும், பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் பகவான், ஐந்தாம் அதிபதி சுக்கிரனோடு, அதாவது கேந்திராதிபதியும் திரிகோணாதிபதியும் எட்டாம் பாவகத்தில் கூடியிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல ஒரு பலன். அதனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க உங்களை சுற்றி எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலையும் அவற்றையெல்லாம் நீங்கள் வெற்றியடையக்கூடிய அளவுக்கு எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகள் சக்சஸ் ஆகும். அதே போல் வீடு மாற்றமோ அல்லது வீடு விற்கிறது அல்லது வாங்கிறதோ, சொத்துக்கள் வாங்கிறது விற்கிறது, வாகனம் போன்றவற்றை விற்பதோ வாங்குவதோ ஆன சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும் சிலருக்கு. அதே போல் உங்களுக்கு தொழிலின் மூலம் கடந்த காலத்தில் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் குறைந்து, உங்களுடைய கஷ்டங்களும் குறைந்து, இனிமேல் அந்த முடக்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பண வரவு கொஞ்சம் ஃப்ளோட்டிங் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். அதே போல் நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஐந்தாம் பாவகத்தில் ராகு இருக்கிறாரு. அதனால் கடந்த காலத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மீண்டிருப்பீங்க. அதிர்ஷ்டம் இல்லாமல் அலைச்சல்கள் ஏற்பட்டிருக்கும். முயற்சிகளில் தடைகள் இருக்கும். குரு பகவானும் வந்து நேர்வலு பெற்று இரண்டாம் இடத்துல இருந்தது, பணத்தட்டுப்பாடும் இருந்துட்டு இருக்கும். இப்போ குரு பகவான் வக்ரமாகிறாரு. அதே போல் ராகு ஐந்தாம் இடத்துல ரோஹிணி நட்சத்திர சாரம் இருக்குது. அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு அந்த முயற்சியில் சக்சஸ் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு கலகம், ஸ்திரீயால் கலகம், அதாவது பெண்களால் பிரச்சனைகள் கூட சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதே போல் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் மாதத்தின் தொடக்கத்தில். ஏறத்தாழ 26/7/2021 வரை அங்கே வந்து இருக்கிறாரு. அந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர். அதாவது உங்களுடைய புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியடையும். அதே போல் ஓரளவுக்கு தந்தை மகனுக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு பெரிய அளவுக்கு இஷ்யூ ஆகாது. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க 26/7/2021 கடகத்தில் சஞ்சரிக்கிறார். ஏழாம் பாவகத்தில் சூரியன் புதன், இதற்கு சனி பார்வை. இதனால் வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலை பாதிப்பு ஏற்படலாம் அல்லது வாழ்க்கை துணைவரோடு ஒரு கருத்து வேறுபாடுகள் நிலவும். கூட்டாளிகளோட மனக்கசப்பு ஏற்படக்கூடிய காலம். அதனால் எச்சரிக்கையாக இருந்து நண்பர்களும் பாராமுகத்தை காட்டுவார்கள். நண்பர்கள்கிட்ட உதவி கேட்டு போனீங்கன்னா அவங்க காணாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நிலவும். இப்போது புதன் பகவான் எட்டாம் இடத்துக்கு 9/8/2021 பயிற்சி ஆகிறார். சிம்ம புதன் எட்டாம் பாவகம் வலுப்பெறுகிறது. இதுக்கு குரு பார்வையும் இருக்குது. கடந்த மாதத்தில் ஏற்பட்ட உடல்நல பாதிப்புகள் நீங்கும், ஆரோக்கியம் மேம்படும். அதே போல் கல்வியில் மாணவர்களாக இருந்தாக கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும், கவனமின்மைகள் தீரும். மாணவர்களுக்கும் உடல்நலை பாதிப்புகள்லாம் இருந்திருக்கும், கல்வியில் தடைகள் ஏற்பட்டிருக்கும், இதெல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக நீங்கள் புதுசாக வேலை தேடுறீங்க இல்லை ஒரு முயற்சி செய்கிறீங்கனாலையும் மறைந்த புதன் நிறைந்த கல்வி கொடுப்பார், வெற்றியையும் கொடுப்பார் உங்களுக்கு. அது ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் அந்த 9/8/2021 பிறகு அதே பெண்களால் சில பேருக்கு வந்து நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதாவது ஆண்களுக்கு, பெண்களாக இருந்தால் ஆண்களால் சில பேருக்கு நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதே போல் உங்களுக்கு முக்கியமாக வந்து சூரியனுக்கு சனி பார்வை இருக்குது.
அதேபோல் ஒன்பதாம் அதிபதியான புதன் பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு. அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கும் தந்தைக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் எல்லாம், தந்தைக்கு உடல்நலை பாதிப்புகள் ஏற்படலாம், அல்லது தந்தையால் சில சிக்கல்களை சில பேருக்கு ஏற்படலாம், ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு தான் இருக்கும் இந்த நேரத்தில். சில அப்படி இல்லைன்னா தந்தை வழி சொந்தங்களால், பூர்வீக பிரச்சனையால் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுக்கு பத்துக்குரிய சுக்கிரன் நாலுக்குரிய செவ்வாயோடு சேர்ந்து எட்டாம் பாவகத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியான தடைகள் விலகி முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே போல் ஜாப் தேடுறவங்களுக்கு ஜாப் கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது, பணத்தட்டுப்பாடு குறையும். பதினொன்றில் கேது இருக்கிறது ரொம்ப சிறப்பு. பதினொன்றாம் பாவகத்தில் கேது வந்து லாபத்தை ஏற்படுத்துவார், உங்களுக்கு ஆன்மீக பயணத்தை ஏற்படுத்துவார், ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில். கடவுள் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். 12/8/2021 முதல் சுக்கிரன் கன்னியிலே நீசமாகிறார். உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிர பகவான் நீசமாகிறதுனால பிள்ளைகள் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாலையும் ஆன்லைன் கிளாஸ் இது மாதிரி படிக்கும்போது கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்க, அதுவும் சிறப்பு. மேலும் வந்து வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போங்கள். சகோதர வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அவர்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சிவ வழிபாடு சிறப்பான பலனை தரும், கஷ்டங்கள் குறையும். நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த டைமில் சிவ காயத்ரி மந்திரம் சொல்லி சிவ வழிபாடு செய்யுங்கள். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணும்னாக்க என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.